ஹாய் எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் குருமா சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் நல்லா வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்து குருமா பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன் என்னோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நான் முதல்ல ஒரு குக்கர் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் அது சேர்க்குறேன் கருவேப்பில ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்க்குறேன் வெங்காயம் வேணும்னா நீங்கள் இன்னும் ஒன்று கூட சேர்த்துக்கலாம் பட் தக்காளி ஒரு சின்ன தக்காளியே இதுக்கு போதுமானதாக இருக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ இதோட ஒரு சின்ன கேரட் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் பாதி போதும் ஒரு அஞ்சு பீன்ஸ் அதுவும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் காஞ்சிறதாக இருந்தால் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கறதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் கேரட் பீன்ஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இப்போ காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் எந்த காய் இல்லைனாலும் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற காயை நம்ம சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சேர்த்துனா உங்களுக்கு கலர் ரெட்டிஷ் ஆயிரும் அதனால நான் பீட்ரூட் சேர்க்கலை மற்ற காயெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த காயெல்லாம் கொஞ்சம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு நாலு விரல் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் துருவி சேர்க்குறதா இருந்தால் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூட ஒரு பட்டை மசாலா எல்லாமே கம்மியாகவே சேர்த்தா போதும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை அதிகமாக வேண்டாம் சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக பூண்டு சேர்க்குறேன் பெரிய பல்லாக இருந்தால் மூணு அல்லது நாலு பல் பூண்டு சரியாக இருக்கும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அவ்வளோதான் நான் காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா ஒரு மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ தக்காளி வெங்காயம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை நான் சேர்க்க போகிறேன் இப்போ இதே குருமா மஞ்சத்தூளும் தக்காளி மட்டும் சேர்க்காமல் பண்ணிங்க அப்படின்னா ஒயிட் குருமா ஆயிரும் பட் நான் மஞ்சத்தூளும் தக்காளி சேர்த்து இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு அதிகமாக தண்ணி தேவையில்லை ஏன்னா நான் ஏற்கனவே காய் நல்லா வதக்கியிருக்கேன் இப்போ மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான எல்லா பொருளும் சேர்த்துட்டோம் கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு கன்சிஸ்டன்சி போதுமான்னு பாருங்கள் ஏன்னா நம்ம காய் ஏற்கனவே வதக்கி இருக்கோம் பச்சை வாசம் மட்டும் போகணும் மசாலாவில் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குருமா சப்பாத்தி பூரி பரோட்டாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவு நீங்கள் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் குக்கர் மூடி வச்சு ஒரு ரெண்டு அல்லது மூணு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்க போகிறேன் இப்போது விசில் விடாமல் நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டுட்டு டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்க அப்படின்னா காய்கறி நல்லா வெந்துடும் மசாலா பச்சை வாசமும் போயிடும் நான் இன்றைக்கி மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் கலர்ஃபுல்லாக பார்க்குறக்கே ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குது கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது நான் ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது பச்சை வாசமும் போயிருச்சு காய்கறி கண்டிப்பாக வெந்திருக்கும் ஏன்னா நம்ம பாதி வதக்கியிருக்கோம் ஏற்கனவே நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துருந்தா இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கும் குருமா அந்த டைமில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க ஆனால் நான் ஊற்றின தண்ணி இந்த குருமாவுக்கு கரெக்டாக இருக்குது காய்கறியும் வெந்திருக்கு இப்போது தழை தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ